சீதாராம். சீதா இப்பதான் ஹனுமான ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. பட் இன் ஆர்டர் டு கன்ஃபார்ம் இஃப் ஹீஸ் ரியலி ராமா சிங்கர், சீதை ஹனுமான் கிட்ட சொல்றாளாம், நீங்க நிஜமாவே ராமரோட கிட்ட இருந்தா வந்திருக்கேன்னா எனக்கு ராமரை பத்தி சொல்லுங்க, ராமர் எப்படி இருப்பார், ராமர் குணங்களை சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, ராமருக்கும் வானராளுக்கும் எப்படி சக்கியம் ஏற்பட்டது, சக்கியம்னா ஃப்ரெண்ட்ஷிப், எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டது எனக்கு அதை பத்தியும் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு இப்போ இதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்றாலாம். இப்போ ஹனுமான் சொல்றார், அம்மா ராமரை உங்களை மாதிரி யாருக்குமே தெரியாது, நீங்க தான் ராமரை டாப் டு பாட்டம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதனால உங்களுக்கு நான் ராமர் பத்தி சொல்லணும்னா ஐ மஸ்ட் பி அ வெரி லக்கி பர்சன், ஐ மஸ்ட் பி பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். அவருக்கு கண்கள் வந்து லோட்டஸோட இதழ்கள் மாதிரி இருக்குமா, லோட்டஸ் பெட்டல்ஸ் மாதிரி இருக்குமா. அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பார், பொலைட்டா இருப்பார், ரொம்ப கைண்டா இருப்பார், அண்ட் எல்லார்கிட்டயுமே கைண்ட்னஸ் காட்டுவார். அவர் எப்படி இருப்பார்னா, பிரகாசமா சூரியனை போல இருப்பார், அதே சமயத்துல குலு குலுன்னு சந்திரனை போல இருப்பார். ரொம்ப ஆசையா இருக்கும் அவர்கிட்ட இருக்கிறச்சே. அவரோட இன்டெலிஜென்ஸ் இஸ் லைக் பிரகஸ்பதி. அவருக்கு கோபம் வந்ததுன்னா ஒரு அக்னி மாதிரி கோபம் வரும், ஆனா அதே சமயத்துல அவர் எல்லாரையும் மன்னிச்சு விட்டுருவார். எப்படி மன்னிச்சு விடுவார்னா, எப்படி பூமி தான் வந்து இட் இஸ் தி க்ஷமா அப்படிங்கிற வார்த்தைக்கு பூமி அப்படின்னு சொல்லுவார். க்ஷமானா என்ன, பேஷன்ஸ் அண்ட் ஃபர்கிவன்ஸ், இதுக்கு க்ஷமாங்கிற வார்த்தை. ஸோ அதுக்கு பூமி எப்படி உதாரணமோ அது மாதிரி ராமரும் இருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி அது மாதிரி சொல்லிகிட்டே வர்றார். அதுக்கப்புறம் அவருக்கு ட்ரூத் அண்ட் தர்மா, சத்தியம் தர்மம், இது ரெண்டுத்துலையும் ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு, அவருக்கு அதுதான் இருக்கிறதுலே முக்கியம் அப்படின்னு இருப்பார். அவர் எந்த அளவுக்கு அதில் இருப்பார்னா, அவரை பார்த்து மற்றவாளுக்கெல்லாம் நம்மளும் சத்தியத்தில் இருக்கணும் ராமர் மாதிரி, நம்மளும் தர்மத்தில் இருக்கணும் அப்படின்னு இருப்பார். அவர் ரொம்ப ஸ்ட்ராங், அவரோட எனிமீஸ் எல்லாம் பொடி பொடியா ஆக்கிடுவார், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பர்சன். ஆனா அவரோட தர்மத்திலயும் சத்தியத்திலயும் அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருப்பார். அதே நேரத்துல அவரோட சத்தியத்திலயும் தர்மத்திலயும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பார். அவருக்கு பாலிடிக்ஸ், ஆர்ச்சரி எல்லாம் கை வந்த கலை. அவருக்கு நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்கிற அத்தனை டீட்டெயில்ஸையும் தெரியும். அவருக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். நம்மளோட சாஸ்திரங்கள்ல இருக்கிறது எல்லாமே சயின்ஸ் தான். அதாவது நமக்கு சில்பசாஸ்திரம்னு ஒன்று இருக்கு. சில்பசாஸ்திரம்ங்கிறது இட் டாக்ஸ் அபவுட் என்ஜினியரிங், ஆர்கிடெக்சரல் என்ஜினியரிங், எப்படி பில்டிங்ஸ் கட்டணும், எப்படி கோவில்கள் கட்டணும், எப்படி. ஸோ அந்த காலத்தில் கோவில்லாம் கட்டினானா அது இன்னைக்கும் நிற்கிறது, தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு கோவில்கள்லாம் நிற்கிறது. அந்த மாதிரி எவ்வளோ சாஸ்திரங்கள் இருக்கு. தெர் இஸ் அ சாஸ்திரம் விச் டாக்ஸ் அபவுட் அஸ்ட்ரானமி, தெர் இஸ் அ சாஸ்திரம் விச் டாக்ஸ் அபவுட் மெடிசன், தெர் இஸ் அ சாஸ்திரம் விச் டாக்ஸ் அபவுட் சிட்டி பிளானிங், அதுக்கப்புறம் வாட்டர் ஒர்க்ஸ், எல்லாத்த பத்தியும் வெவ்வேறு சாஸ்திரங்கள் இருக்கு. தனுர்வித்யங்கிறதே ஒரு சாஸ்திரம். இது மாதிரி ஒரு ஒரு சாஸ்திரத்திலையும் ராமர் வந்து அவர் அதுல பயங்கர ஸ்ட்ராங். அதே மாதிரி நீதி எல்லாத்தையும் வந்து இது மாதிரி சாஸ்திரங்கள், எவ்ரி திங் இஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ். இன்னைக்கு எப்படி லான்னு ஒரு தனி சப்ஜெக்ட் இருக்கு, அப்புறம் ஆர்கிடெக்சர்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கப்புறம் கவர்னன்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸும் அந்த காலத்துல இருந்திருக்கு. அண்ட் தேவர் கால் சாஸ்திராஸ். எந்த ஒரு சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் எடுத்தாலும் அது எல்லாமே சுவாமிக்கு பூஜை பண்றதுக்காக அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ராங் நோஷன் இருக்கு. ஆக்சுவலா சான்ஸ்கிரிட்ல இருக்கிற நிறைய டெக்ஸ்ட் தே ஆர் சயின்டிஃபிக் நேச்சர். இது மாதிரி ராமருக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். ராமர் வந்து ஹீஸ் 4 கிக்ஷூஸ் டால். கிக்ஷூனா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். அந்த மாதிரி 4 கிக்ஷூ அளவுக்கு வந்து 4 கிக்ஷூ அளவுக்கு அவரோட ஹைட்டாம். அதுக்கப்புறம் அவருக்கு ஸ்ட்ராங் ஆர்ம்ஸ், ப்ராட் ஷோல்டர்ஸ், அப்புறம் அவரோட கழுத்து வந்து ஒரு சங்கம் மாதிரி இருக்குமா. அவரோட ஃபேஸ் ரொம்ப சார்மிங்கா இருக்கும். அவரோட கண்கள் கொஞ்சம் காப்பரியா இருக்குமா. அவரோட வாய்ஸ் வந்து ஒரு ட்ரம் வாசிக்கிற மாதிரி இருக்குமா. கிளாசி ஸ்கின், அவரோட ஸ்கின் வந்து மழு 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 மழுன்னு இருக்குமா. அதுக்கப்புறம் டார்க்காக இருப்பாராம், அவருக்கு கம்ப்ளெக்ஷன் டார்க்காக இருக்குமா. அதுக்கப்புறம் அவருக்கு எப்படி வெல்த் அக்யூமுலேட் பண்ணணும்னு தெரியும், அப்படின்னா அவருக்கு ஏர்ன் பண்ண தெரியும், சேர்த்து வைக்க தெரியும், அண்ட் யார்கிட்ட கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், யார் இதுக்கு இந்த வெல்த் ஆக்சுவலாக யாருக்கு இது வேணும் அப்படின்னு பார்த்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணவும் தெரியும். அவருக்கு எந்த நேரம் எந்த இடம் கரெக்டான விஷயம் பண்ணுறதுக்குங்கிறதும் தெரியும். லக்ஷ்மணர் வந்து அப்படியே ராமர் மாதிரி எல்லாத்துலேயும். அவருக்கு அவரோட அண்ணானா ரொம்ப பிடிக்கும். இஸ் வெரி அஃபெக்ஷனேட், ரொம்ப நல்லவர், அண்ட் அவரை பார்த்தாலும் ரொம்ப சார்மிங்காக இருப்பார் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணர் பற்றியும் சொல்கிறார்.
அவள் ரெண்டு பேரும் உங்களை எல்லா இடத்துலையும் தேடிகிட்டே வந்துட்டு இருந்தா, தேடிகிட்டே வந்துட்டு இருக்கச்சே ரிஷிமுக பர்வதம் பக்கத்தில் வந்தான். அப்போது நான் அங்கே, நான் அப்படின்னு சொல்கிறது அனுமான், நான் அங்கே சுக்ரீவ மகாராஜாவுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தேன். அந்த சேவை பண்ணிட்டு இருக்கிறச்சே அங்கே யாரோ ரெண்டு பிரின்ஸ் வர மாதிரி இருந்தது. அவளை பார்த்தா ரிஷிகள் மாதிரி இருந்தா, ஆனால் கையில் போன் ஆரோ வச்சுட்டு இருந்தா. அதனால என்னோட சுக்ரீவ மகாராஜா ரொம்ப பயந்தார், யாரோ இவா ரெண்டு பேரும் வராளேன்னு. ஏன் பயந்தார்னா, வாலி வந்து அவரை துரத்தி விட்டுருந்தா ராஜ்யத்துலேருந்து, எங்கே பார்த்தாலும் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தா. அதனால சுக்ரீவ மகாராஜா இங்கே வந்து ஒளிஞ்சுட்டு இருந்தார். இந்த இடத்துல யாரோ ரெண்டு பேர் ரிஷிகள் மாதிரி இருக்கா, ஆனால் கையில் போயன் ஆரோட வராலே, என்னை அடிக்கிறதுக்கு தான் வாலி அமைச்சிருக்காளோன்னு வாலி சுக்ரீவ மகாராஜா ரொம்ப பயந்தார். அப்போது நான் போய் அவளோட பேசி யாருன்னு கண்டுபிடிச்சின்னு வரேன்னு வந்தேன். வந்துட்டும் அப்போ புரிஞ்சுது, இது இவா ரெண்டு பேரும் சுக்ரீவ மகாராஜாவோட ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்திருக்காங்க. அப்போது அங்கே வந்து சுக்ரீவ மகாராஜாக்கும் ராமருக்கும் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை அக்னி சாட்சியாக பண்ணி வச்சேன். அப்போ அவள் ரெண்டு பேரும் பேசியிருந்தா. அவள் பேசிட்டுக்கிறச்சே சுக்ரீவன் சொன்னார், வாலி என்னோட ஒய்ஃபையும் என்னோட கிங்டம்மையும் என்கிட்டேருந்து எடுத்துட்டா, என்னோட ஒய்ஃபை என்கிட்டேருந்து பறிச்சு, என்னை என்னோட ஃபேமிலி கிட்டேருந்து பிரித்து வச்சுட்டா, என்னை எங்கே பார்த்தாலும் துரத்துறா, இது மாதிரி நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சுக்ரீவ மகாராஜா சொன்னார். அப்போ லக்ஷ்மணர் நினச்சிட்டார், ஓ எங்கள் அண்ணாவும் சீத்தையை பிரிஞ்சு ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காளே, அதே மாதிரி தான் எவரும் இருப்பாரோ அப்படின்னு நினச்சிண்டா. அவள் ரெண்டு பேருக்கும் இம்மீடியட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுது அதனாலேயே. அதுக்கப்புறம் ராமர் வாலி என்ன பண்ணாங்கிறதெல்லாம் கேட்டுட்டு வாலியை வதம் பண்ணி சுக்ரீவ மகாராஜாவுக்கு கிங்டமை ரெஸ்டோர் பண்ணி வச்சார். மழை காலம் முடிஞ்ச உடனே சுக்ரீவ மகாராஜா ஒரு பெரிய வானர சைன்யத்தை கூப்பிட்டு உங்களை தேடுறதுக்கு அனுப்பிச்சார் அப்படின்னு சொல்லி ஹனுமான் சொல்ல ஆரம்பிச்சாரான். இது மாதிரி வானர சைன்யம் ஒரு ஒரு டைரெக்ஷனில் போனால், அந்த ஒரு ஒரு டைரெக்ஷனில் போகிற சைன்யத்தில் நாங்கள் தெற்கு பக்கம் வந்தோம், தெற்கு பக்கத்தில் வந்து நாங்கள் உங்களுக்கு காண முடியாமல் ரொம்ப நொந்து போயிட்டோம், இதுக்கு மேலே உங்களை தேடவே முடியாதுன்னு நினச்சிட்டோம். ஏன்னா ரொம்ப தூரம் தேடி 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 பார்த்து எங்களுக்கு சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஃபைனலாக அங்கதன் அப்படிங்கிற எங்களோட பிரின்ஸ் அவரோட உயிரை விட்டுறதா டிசைட் பண்ணிட்டார். ஏன்னா சுக்ரீவ மகாராஜா கொடுத்த டைம் மீறிட்டோம் நாங்கள், இப்போ உங்களை நாங்கள் கண்டுபிடிக்காமல் போனால் கண்டிப்பாக எங்களை சிறச்சேதம் பண்ணிடுவா, அப்படின்னா எங்களோட ஹெட்டை கட் பண்ணிடுவா எங்களோட ராஜா அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயம் வந்துட்டு. அப்போ அங்கதான் சொல்லியிருந்தா, என்ன பிரயோஜனம், இந்த ஜட்டாயும் உயிர் விட்டுட்டார், வாலி எங்கள் அப்பாவும் உயிர் விட்டுட்டார், எல்லாம் ஒரு சீத்தைக்காக, ஆனால் இப்போது இந்த சீத்தையே கிடைக்காம நம்மளும் உயிர் விட்டுற போகிறோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி புலம்பின்னு இருந்தார். அதை ஒரு பெரிய ஒரு பேர்ட் சம்பாத்தின்னு கேட்டுட்டு, என்னது ஜட்டாயு பற்றி என்ன பேசினேன், ஜட்டாயு என்னோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை வந்து எப்படி ராவணன் கடத்தின்னு போனாங்கிற கதையெல்லாம் சம்பாத்தி எங்களுக்கு சொல்லிட்டோம், இது மாதிரி போங்கோ உங்களுக்கு கண்டிப்பாக சீத்தை கிடைப்பான்னு சொன்னால், அப்போ எங்களுக்கெல்லாம் ஒரே குஷி, வானரா அத்தனை பேரும் நாங்கள் அங்கே வந்து பார்த்தோம், பார்த்தா பெரிய கடல் இருந்தது, திருப்பி எங்களுக்கு எப்படா போக போகிறோம் அப்படிங்கிறச்சே நான் வந்து இங்கே க்ராஸ் பண்ணி வந்தேம்மா, 100 யோஜன் தூரம் அந்த கடல், அந்த கடலை தாண்டி வந்தேம்மா, நான் வாயு புத்திரன்மா, அஞ்சனி தேவிக்கும் கேசரி மகாராஜாக்கும் பிறந்த புள்ளமானா, ரிஷிகளுக்காக எங்கள் அப்பா சம்பசாதனா அப்படிங்கிற ஒரு ராட்சசனை கொன்னார், அப்பேற்பட்ட ஒருத்தரோட புள்ளமானா, என்னை தெரிஞ்சுக்கோங்கம்மா, என் பேர் ஹனுமான், நான் வாயு மாதிரி வேகமுடையவன்மா, நான் இந்த உலகத்தில் எங்கே வேணால் போவேன், இந்த உலகத்துலேயே எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியுமா, இந்தாங்கோ அப்படின்னு சொல்லி என்னை சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லி அவர் ராமரோட மோதிரத்தை தன்னோட உள்ளங்கையில் வச்சு காட்டினாராம். அதை பார்த்த உடனே சீத்தை டக்குன்னு எடுத்துட்டு கண்ணில் தண்ணி தண்ணி தண்ணியாக கொட்டித்தான். சீத்தைக்கு எப்படி ஆச்சா, தனக்கு ராமரே கிடச்சா மாதிரி சந்தோஷம் வந்துட்டு தான் ராமரோட மோதிரத்தை பார்த்த உடனே அடையாளத்துக்காக கொடுத்தமிச்சார்னா ராமர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலாம். உடனே சீத்தை சொன்னாலாம், நீ எப்பேற்பட்ட வானரன்ப்பா, நீ சாதாரண வானரன் கிடையாது, நீ ரொம்ப பிரேவ், நீ ரொம்ப புத்திசாலியும் கூட, ஒன்ன மாதிரி யார் இந்த கடலையே தாண்டி வந்திருக்க முடியும், நீ அந்த கடலை வெறும்னு வந்து ஒரு மாட்டு குழம்படி மாதிரி தாண்டி வந்துட்ட, மாடெல்லாம் சேரில் நடக்கிறச்சே அதோட ஃபுட் பிரின்ஸ் வந்து, அதோட ஹூஃப் பிரின்ஸ் வந்து அதில் ஒரு சின்ன ஒரு சேத்துல வந்து ஒரு இம்ப்ரிண்ட் வரும், அந்த இம்ப்ரிண்ட்ல தண்ணி தேங்கி போயிடும் மழை காலத்தில், அந்த
இம்ப்ரிண்ட் அப்படி தாண்டி வர்ற மாதிரி அவ்வளோ ஈஸியாக நீ கடலை தாண்டி வந்துட்டேப்பா அப்படின்னு சொல்லி சீதை ஹனுமானை சொல்கிறாளாம். அப்போது ஹனுமான் கேட்குறார், அம்மா நீங்கள் என்னோட வந்துடுறேலா, நான் உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாளாம். சீதை சொல்கிறான், நீ சாதாரண வானரனாக இருக்க முடியாது, ஏன்னா நீ ராவணனோட ஊருக்குள்ளேயே தைரியமாக வந்திருக்கியே, நீ எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு ரொம்ப நல்ல நியூஸ் சொன்னப்பா, ராமனும் லக்ஷ்மணரும் ரொம்ப நன்னா இருக்கா அப்படின்னு சொன்னது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சீதை கேட்குறாளாம், ஏன் இன்னும் என்னோட கஷ்டகாலம் முடியலை, ராமர் அவரோட ஏரோஸால் இந்த இடத்தையே சுட்டு எரிச்சுடுவாரே, அவர் ஏன் இன்னும் பண்ணலை அதெல்லாம், அவருக்கு என்னை இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லையா, எனக்கு இல்லை இவர் ரொம்ப நாள் ஆச்சு அங்கே போய் இன்னுமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரக்தியில் விட்டுட்டாரா, அவர் அவரோட டியூட்டிகள்லாம் பண்ணிட்டு இருக்காரா, அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்கிறாரா, அவருக்கு ஏதாவது மெசேஜ் வந்ததா கௌசல்யா சுமித்ரா கைகேயி இல்லை பரதன்கிட்டேருந்து ஏதாவது மெசேஜ் வந்ததா, இப்போ என்னை கூட்டின்னு போகிறதுக்காக பரதன் அவனோட ஆர்மியை அனுப்புவானா, என்ன நடக்கும்னே என்ன நடக்கும் ஏதான் சொன்னார் அவங்ககிட்ட அதை பற்றியெல்லாம் அப்படின்னு சொல்லி சீதை இந்த டவுட்டெல்லாம் கேட்குறாளாம். லக்ஷ்மண ராமரும் லக்ஷ்மணாலும் இந்த ராவணனை கொன்று என்னை காப்பாற்றுவாளா, எந்த ஒரு சோகம் எந்த ஒரு பிரச்சனை எப்படி இருந்தாலும் ராமர் அதை பற்றியெல்லாம் பொறுப்பெடுத்த மாட்டாரே, அவருக்கு ஒரு வேலைன்னு ஒன்று வந்துடுத்துன்னா அந்த வேலையில் தானே குறியாக இருப்பார், அது மாதிரி இருக்காரா அவர், அது மாதிரி வந்து என்னை காப்பாற்றுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். ஒன்று சொல்கிற ஹனுமான், அவருக்கு என்னை விட யாருமே பிடிச்சவாளே கிடையாது இந்த உலகத்தில், அவருக்கு நான் தான் இருக்கிறதுலே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சீதை ராமரை பற்றி ஹனுமான் கிட்ட சொல்கிறாளாம். அப்போது ஹனுமான் சொல்கிறார், ராமர் அங்கே பிரசரவண மலையில் அங்கே தங்கின்னு இருக்கிறச்சே, அவர் திரும்பி படுக்கிறச்சேலாம் சீதே ஏ சீதே ஹா சீதே அப்படின்னு சொல்லுவார், அவருக்கு தூக்கம் கிடையாது ஒழுங்கா, அவருக்கு சாப்பாடு கிடையாதுமா, ஏதோ கீழே விழுந்த பழங்கள் அதுலேயும் ஒரே ஒரு வேலை சாப்பிட்டு இருந்தார், அவர் ஒழுங்காக தூங்கவும் இல்லை, அவர் மனசெல்லாம் உங்கள் கிட்ட தாம்மா இருக்கு, அவர் வேறு யாரை பற்றியும் யோசிக்கிறதும் இல்லை, வேறு எதுவும் பண்ணுறதும் இல்லை, அவர் உண்டு அவரோட கர்த்தவியங்கள் எது இருந்ததோ அதை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு வேலை சாப்பிட்டுண்டு அவர் பாட்டு அந்த பிரசரவண மலையில் இருந்துருந்தார், நீங்கள் ராமர் இப்படி தவிச்சிருந்தார், அவர் ஒழுங்காக சாப்பிடல, அவர் என்னை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறச்சே, ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது என்னோடய ராமன் என்னை வந்து நினச்சிட்டு இருக்கார் என்னை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காருன்னு, ஆனால் இன்னொரு பக்கம் என்னோடய ராமன் எனக்காக இப்படி கஷ்டப்படுறாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னாலாம். இது எப்படி கஷ்டமாக இருக்குன்னா, ஒரு லோட்டஸ் பாண்டில் அந்த லோட்டஸ் சூரியன் வந்தால் தான் அது மலரும், அது சூரியனை பார்த்தா தான் அது சந்தோஷமாக இருக்கும், அதே சமயத்தில் அந்த சூரியனே உச்சிக்கு வந்து இட் கேன் பேர்ன் த லோட்டஸ் டவுன் பிகாஸ் ஆஃப் இட்ஸ், அது மாதிரி நான் ஆயிட்டேனோன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவர் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேனேனா அப்படின்னு சொல்லி சீதை சொல்கிறாளாம். அம்மா ராமர் இங்கே வராதுக்கு காரணம் நீங்கள் எங்கே இருக்கேன்னு தெரியாது, அதனால தான் அவர் வரலை, அவருக்கு எங்கே போய் தேடுறது எப்படி போகிறது எதுவுமே புரியாமல் அவர் திக்கு தசை தெரியாமல் அவர் திண்டாடின் இருந்தார், அப்போ நாங்கள்லாம் வானரால்லாம் தேடுறதுக்கு ஆரம்பித்தோம், இப்போ நான் போய் நீங்கள் இங்கே இருக்கேன்னு சொல்ல வேண்டியதுதான், ஒரு பெரிய ஆர்மி இந்த கடலுக்கு மேட்சிங்காக இன்னொரு கடல் ஆஃப் பயர்ஸ் அண்ட் மங்கீஸ் வரும் இங்கே, அப்படி வந்து நாங்கள் எல்லோரும் இந்த லங்கையை சூழ்ந்துன்றுவோம், வந்து உங்களை எப்படி ரெஸ்கியூ பண்ணின்னு போகிறோம்னு மட்டும் பாருங்கோ, ஒரு யானை ஒரு லயன் வந்து ஊன் பண்ணிடுதுன்னா அந்த யானைக்கு எவ்வளோ கோபம் வருமோ அது மாதிரி இருக்கார் அவர், அவர் வந்து இப்போ இந்த கடலையே வத்து அடிச்சு இங்கே வந்து உங்களை கூட்டின்னு போறாரா இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். நீங்கள் ராமரால் ஒன்றுமே தூங்க முடியல சாப்பிட முடியல, அவர் உங்களையே தான் நினச்சிட்டு இருக்கார், அவர் கண்டிப்பாக இங்கே வந்து உங்களை காப்பாற்றிட்டு போவார் அப்படின்னு சொல்கிறாலாம். விதியை வெல்லவே முடியாது ஆஞ்சனேயா, இங்கே பாரு நானும் ராமரும் லக்ஷ்மணரும் இப்படி கஷ்டப்படணுன்னு இருக்கே, நாங்கள்லாம் இப்படி பிரிஞ்சு போய் இப்படி கஷ்டப்படணும்னு எங்களுக்கு இது மாதிரி எழுதியிருக்கே, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுத்து, 10 மாதமாக நான் இங்கே இருக்கேன், இன்னும் 2 மாசத்தில் இந்த ராவணன் வந்து என்னை கொன்னுடுவான், அதுக்குள்ளேயும் ராமர் வந்து என்னை மீட்டுண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விபீஷணன் ராவணனுக்கு ஒரு தம்பி இருக்கா, தம்பி சொன்னால் என்னை திருப்பி ராமன் கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்கா, ஆனால் இந்த ராவணன் கேட்கவே இல்லை, அவனை தவிர அவிந்தியா அப்படின்னு இன்னொரு ராட்சசன் நல்லா படித்த ராட்சசன் அந்த ராட்சசனும் சொன்னால் அதுவும் கேட்கலை, அதுவும் கேட்காம நீங்கள் என்னை கொடுக்காட்டி அப்போ இந்த ஹோல் ராட்சச குலமே அழிஞ்சிடும் அப்படின்னு கூட இந்த அவிந்தியா சொல்லி பார்த்தா, அது கூட கேட்கல இந்த ராவணன், ஆனால் கண்டிப்பாக
இந்த ராவணன் ஒரு நாளைக்கு அழிஞ்சிடுவான், ராமனுக்கு வந்து கண்டிப்பா இந்த ராவணனை கொண்டுடுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாளாம். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா, விபீஷணனோட பொண்ணு அனலான்னு இருக்கா, அவ என்கிட்ட வந்து இதெல்லாம் சொன்னான், கண்டிப்பா ராவணன் இந்த பேட்டில் ஃபீல்ட்ல கண்டிப்பா செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி சீதா சொல்றான். அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா ராமர் உங்களை வந்து காப்பாத்துவார், நான் இங்கேருந்து போய் சொல்ல வேண்டியதுதான், அங்கேருந்து ராமர் கிளம்பி ஓடி வந்துருவார் அப்படின்னு சொல்றலாம். அப்போ ஹனுமான் சொல்றார், அம்மா நீங்க பேசாம என்னோட முதுகுல ஏறிக்கிறேலா, உங்களை நேரா போய் ராமர் கிட்ட கொண்டு போய் விட்டுடுறேன், இதே க்ஷணமே கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஹனுமான் சொல்றாளாம். உடனே சீதை சொல்றாளா, என்னடா குட்டி பாப்பா இத்தனோண்டுக்கு இருக்க நீ எப்படி என்ன தூக்கிட்டு போவ அப்படின்னு சொல்லி ஹனுமானை பார்த்து சொல்றாளா. இஸ் தட் ஈவன் ரைட், ஹனுமான் எப்படி என்ன சைஸ்ல இருக்கார், அவர் இத்தனோண்டுக்கு இருக்கார், ஒரு பூனைக்குட்டி சைஸ்ல இருக்கார், அப்போ அப்படிதானே தோணும், இது குட்டி பாப்பான்னு தானே தோணும். அது மாதிரி ஹனுமான் சொன்ன ஹனுமான் கிட்ட சீதை சொன்ன உடனே ஹனுமானுக்கு ஒரே வெக்க வெக்கமா போயிட்டான். ஏன் வெக்க வெக்கமா போயிட்டு, அவருக்கு எல்லாரும் என்ன சொல்லுவா, அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கிம் பத அப்படிம்பார், எதெல்லாம் இருக்கிறதுலயே டஃப் முடியவே முடியாதுன்னு இருக்கோ அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா பண்ணிடுவார் ஹனுமான் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவா. அந்த ஹனுமானை பார்த்து, நீ குட்டி பாப்பாவா இருக்க நீ எப்படி என்ன தூக்கின்னு போவ அப்படின்னு சீதை கேட்கறாளாம். உடனே அவருக்கு வெக்க வெக்கமா போய், அம்மா நான் இத்தினோண்டு இருக்கேன்னு நினைச்சுக்காருங்கோ, இப்ப பாருங்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போய் நின்று குட்டு 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 குட்டுன்னு வளர்ந்தாலாம் சீத்தையால ஹனுமானோட கால் நகத்தை கூட பார்க்க முடியும், அவ்வளோ டோலா வளர்ந்துட்டாரா ஹனுமான். அப்ப சொல்றாளா, ஹனுமான் நான் இந்த லங்கையே என் கையால தூக்கின்னு போயிடுவேன், நீங்க என்னடான்னா உங்களை எப்படி தூக்கின்னு போவேன்னு சொல்றேலா அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் சீத்தை கேட்கிறாளா. அப்ப சீதை, வேண்டாப்பா வேண்டாம், நீ சின்னவனா ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் நீ வாயு வேகமும் அக்னி தேஜஸும் கொண்டுவேன்னு எனக்கு நன்னா தெரியும், ஆனா உன்னோட பராக்கிரமத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது, அதுக்காக தான் நான் அப்படி கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொன்னாதான். அதுக்கப்புறம் நீ போய் ராமரை கூட்டிட்டு வா, ஏன்னா ராமர் என்ன கூட்டிட்டு வந்த என்னை வந்து இங்க பேட்டில் பண்ணி கூட்டின்னு போனாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும், நானே கூட என்னோட தபஸ்னால இந்த ராவணனை அழிச்சிட முடியும், பட் எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்காது, நான் ராமர் இங்க வந்து ராவணனோட சண்டை போட்டு என்னோட சீதை அப்படின்னு திருப்பி கூட்டின்னு போனாதான் எனக்கு அதுல சந்தோஷம், இந்த ராவணன் மாதிரி ராவணன் என்ன ஒரு நாய் மாதிரி இங்க கூட்டின்னு வந்துட்டான் யாருக்கும் தெரியாம திருட்டு தரமா, அதே மாதிரி நீ என்ன யாருக்கும் தெரியாம கூட்டின்னு போனா எனக்கு சந்தோஷம் இருக்காது, இல்லாட்டினாலும் நீ என்ன கடலுக்கு மேலேந்து தூக்கின்னு போற அப்படி தூக்கின்னு போறச்சு அங்க ராட்சசாலாம் பின்னாடியே துரத்தின்னு வரான்னு வச்சுப்போம், நீ என்ன பத்திரமா புடிச்சுப்பியா, இல்ல அந்த ராட்சசாலோட சண்டை போடுவியா, நான் எங்கேயாவது ஸ்லிப் ஆகி கடல்ல விழுந்துட்டேனா அப்ப நீ இவ்வளோ எஃபர்ட் எடுத்ததெல்லாம் வேஸ்ட் ஆயிடும், இதெல்லாம் வேண்டாம் நீ பேசாம போய் ராமரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சீதை ஹனுமான் கிட்ட சொல்றாளாம். அப்புறம் ஹனுமான் சொல்றாராம், அம்மா நான் உங்களை மீட் பண்ணேங்கிறதுக்கு எனக்கு ஏதான ஒரு அடையாளம் வேணுமா, நீங்க ப்ளீஸ் எனக்கு ஏதான் சொல்லுங்க நான் ராமர் கிட்ட சொல்ற மாதிரி அப்படின்னாலாம். உடனே சீதை சொன்னாலாம், அப்ப சொல்லு சித்திரக்கூட்டத்துல ஒரு க்ரோ என்னை அட்டாக் பண்ணிட்டு அதுக்கு ராமருக்கு கோபம் வந்து அங்க இருக்கிற ஒரு பிளேட் ஆஃப் கிராஸை எடுத்து அதுல ஒரு மந்திரத்தை சொல்லி அப்படியே அந்த க்ரோ கிட்ட போனா அந்த க்ரோ எந்த உலகத்துக்கு போனாலும் அதுக்கு எங்கேயுமே எஸ்கேப் பண்ண முடியாம திருப்பி ராமர் காலில் வந்து விழுந்தது, அப்போ அந்த க்ரோவோட ஒரு ஐயை மட்டும் பிளைண்ட் பண்ணி பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லி ராமர் விட்டுட்டார். அந்த காக்கா வந்து ஒரு அசுரன் ஆக்சுவலா, ஸோ அந்த காக்காசுரன் என்ன பண்ணாங்கிற அந்த கதையை சொல்லு ராமர் கிட்ட அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கப்புறம் யோசிச்சு சீதா அழுதாலாம், அந்த காக்காக்கெல்லாம் பிரம்மாஸ்திரம் போட்டையிலே ஏன் இன்னும் இந்த ராவணனுக்கு போடலையுமே என்ன எவ்வளோ படுத்திருக்கான் தெரியுமா அப்படின்னு நினச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாலாம். உடனே ஆஞ்சநேயர் சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் உங்களோட சோகத்தை விடுங்கோ, சீக்கிரமாக வந்துட போகிறார் ராமர் இப்போ அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கப்புறம் நான் என்ன மெசேஜ் கொடுக்கட்டும் லக்ஷ்மணருக்கு, என்ன மெசேஜ் கொடுக்கட்டும் ராமருக்கு சுக்ரீவனுக்கெலாம் அப்படின்ன போது, நான் தலையை குனிஞ்சுண்டு ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் என்னோட கிரீட்டிங்ஸ் நான் சொன்னதா சொல்லு அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கப்புறம் தன்னோட தலையில இருந்த சூடாமணி அப்படிங்கிற ஒரு ஆபரணத்தை கட்டி ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்து, இதை கொண்டு போய் நீ ராமர்கிட்ட கொடு, அதை பார்த்த உடனே அவருக்கு என்னோட அம்மா, அதுக்கப்புறம் அவரோட அப்பா தசரதன், அதுக்கப்புறம்
என்னோட ஞாபகம் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஆபரணத்தை கொடுத்தாலாம், தன்னோட தலையில போட்டுருக்கிற ஆபரணத்தை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அதை வச்சுட்டோம். அம்மா வேற தான் நான் ராமா கிட்ட சொல்லுமா அப்படின்னு கேட்டாலாம், உடனே என்னோட திலகம் வந்து எங்கேயோ வேர்வெல் அழிஞ்சு போச்சு, அப்போ அவர் மனசிலா அப்படிங்கிற ஒரு கல்லை வந்து பொடி பண்ணி அதை எடுத்து எனக்கு திலக்கமாக இட்டு எனக்கு அழகாக வந்து ஃபேஸை வந்து டெக்கரேட் பண்ணி விட்டாரே, அது அவருக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அதையும் கேளுங்கோ அப்படின்னு சொன்னாலாம். இந்த மனசிலா இன்னைக்கு கூட சித்திரக்கூட்டத்தில் இட்ஸ் அவைலபிள். அவருக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்கிறத சொல்லுங்கோ, அவரை வந்து எனக்கு காப்பாத்தின்ட்டு போக சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி சீதை சொல்கிறாலாம். உடனே ஆஞ்சநேயர், இதோ அம்மா நான் இப்போ கிளம்புவேன், இம்மீடியட்டாக போய் ராமர்கிட்ட சொல்லுவேன், உடனே ராமரும் மற்ற வானரால் எல்லாரோடையும் சுக்ரீவ மகாராஜா லக்ஷ்மணர் எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாலாம். அப்போ அவர் நினச்சாராம், என்னடா இது சீதையை பார்த்தாச்சு, உங்களை கண்டிப்பாக வந்து காப்பாற்றிடுவோன்னு அஷூரன்ஸ் கொடுத்தாச்சு, ஆனால் என்னமோ கம்மியாக இருக்கே, நான் ஏதாவது விஷமம் பண்ணும் போல இருக்கே எனக்கு அப்படின்னு இந்த ஹனுமானுக்கு தோணிதான். சரி ஹனுமானுக்கு விஷமம் பண்ணுன்னு தோணிதுன்னா அவர் என்ன பண்ணுவார், இந்த ராட்சசாலெல்லாம் என்ன பண்ண போறார் அவர், எனக்கு தெரியலையே. நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போமா சீதா.